Romani. நம்ம வாழ்க்கையில பலவிதமான புத்தகங்களை படிச்சிருப்போம். புத்தகமா அது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களையும் பார்த்துருப்போம். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத புத்தகங்களை இடக்கடையில போட்டுருவோம். அப்படி நமக்கு வேணாம்னு ஒதுக்குற புத்தகங்கள் தான் இங்க நிறைய பேர் வந்து எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போறாங்க. இங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஸ்கூல் புக்குங்க போவோம், கைடுங்க போவோம், பசங்களுக்காக வந்து நிறைய வாங்குவாங்க. இப்போதைக்கு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து நிறைய ஸ்கூல் புக்கு, தமிழ் மீடியம் புக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேட்குறாங்க. அது அதிகமாக இப்போ சேல்ஸ் ஆகுது. முன்னே இருந்த மாதிரி இப்போ வியாபாரம் கிடையாது. ஃபஸ்ட்டாக நல்லா வியாபாரம் ஆகும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கடை போடும்போது எந்த ஆத்தரை கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஆத்தர் கேட்குறாங்க, இந்த ஆத்தர் தான் என் காலேஜில் கேட்குறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது. புக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் யூஸ் கிடையாது சார். இப்போ முன்ன மாதிரிலாம் புக்கு யூஸ் கிடையாது. இப்போ இப்போலாம் வந்து ஆன்லைனு இந்த நெட்டு இதெல்லாம் வந்ததில் எல்லாமே இந்த பழைய புக்கு வந்து படிக்கணும், மற்ற பேருக்கு யூஸ் பண்ணணும், புதிய ஜனங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள். என்னோட லட்சியம் வந்து அதுதான். இருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சுட்டு தான் போய் சாகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது எனக்கு. சேனல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. அதனால் வந்து நாங்கள் அந்த காலத்தில் வந்து நிறைய புக்கு வாங்கி படித்தோம், நிறைய நாவல்ஸ்லாம் படித்தோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து புக்கு வாங்கி படித்து தான் ஆகணும். ஆனால் இந்த இதில் வந்து பசங்களாம் புக்கே வாங்கி படிக்கிறது கிடையாது. உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு எப்படி ஜிம்மு, யோகாசனம் இதெல்லாம் பண்ணுறோமோ அதே போல் நம்ம மைண்டையும் பிரெயினையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? இந்த மாதிரி கடைகளை சூஸ் பண்ணி வந்து ஒரு குறைந்த செலவில் நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு போகலாம்.